வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக பயங்கரமாக ஒரு கிராணி கேம் வந்துருக்கு. ஸோ என்ன கேம்னா கிராணி ரீமேக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வழக்கமாக இருக்கிற சொட்டை கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமை வந்து ஸ்டீம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் தான் இருக்குது. ஸோ ஸ்டீமில் அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்பயே பார்த்துக்கோங்க இந்த கேம் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொட்டையோட தரிசனம் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ. ஓகே கைஸ், இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு எஸ்கேப் இருக்கு. என்னென்ன எஸ்கேப்னா டோர் எஸ்கேப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்பு. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கார் எஸ்கேப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சீனே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணோங்க. ஸோ கிராணி ஒன் கட்சீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போகும். பட் இந்த ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சீன்லேயே நம்ம தான் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. தூரத்தில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டை கிளவியோட வீடு. ஓகே, இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சுற்றி முற்றி கிளவி ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா லைட்டாக பயமாக இருக்குது, அது ஜூம் பண்ணுன்றாங்க, பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த வீடு எதுக்கு இந்த காட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். டேய், இந்த ஆராய்ச்சி உனக்கு எதுக்குடா, நீ வீட்டுக்கு போனா. டேய், சொட்டை கிளவி வந்துருச்சு. என்னங்க, ஏதோ ரோபோட்டு மாரி பண்ணி விட்டுருக்காங்க. ஓஹோ, ஒருவேளை நம்ம வந்து இந்த கழுவியை சொட்டை கழுவி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறோம்ல, அதனால் இப்படி பண்ணி விட்டாங்களா. இவன் வந்து கேட்குறான், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. எங்கே தெரியுமா தம்பி இருக்க, இந்த வீடு ஏன் இந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு கேட்டல, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க. இப்போ நீ ஏன் கண்டுபிடியா இந்த வீட்டு காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபேன்லாம் போட்டிருக்காங்கயா நம்மளுக்கு. சரி, ஏதோ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லெட்டர் சொல்லிட்டு. இந்த லெட்டரை நான் படிக்கலாங்க, நீ வேணால் படிச்சுக்கோங்க, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூணு லைனாக படிச்சிடலாம், எவ்வளோ பெரிய லைனு. ஸோ இங்கே ஒரு ஜாடி இருக்குது, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. சரி, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடியை வச்சு சொட்டையை டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தா சொட்டை மேலே தாங்க இருக்குது. ஏய், சே, என்னங்க பாத்ரூம் போய் வச்சிருக்கு, டப்பில் கூட போனா பாத்ரூம் போவீங்க. ஆனால் பாய்வில் சொட்டை கிழவி சொட்டை கிழவி டப்புல போய் வச்சிருக்கீங்க, டப்புல போய் வச்சிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரு. இதில் தான் நாம் இன்னைக்கு வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறேன்னா வந்து கார் எஸ்கேப் பண்ணோன்னா வீலு அப்புறம் வந்து பேட்டரி வேணுமா. சரி சரி, கொண்டு வரேன், அவசரப்படாத அவசரப்படாத. உடனே அண்ணனை வந்து இவ்வளோ பொருள் கேட்டனா நான் எங்கடா போவேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்கடா, ரிலாக்ஸ். ஓகே, சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போகுது. எங்க இது ரோபோட் ஆயிடுச்சா அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, சொட்டை கையை வந்து அந்த பக்கம் போது நம்ம வந்து இங்கே வீல் எடுத்துக்கலாம். எப்படியே, ஐயோ ஐயோ. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வீல் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு காரில் மாட்டுவோம். இதில் என்ன ஒரு சஸ்பெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வீல் வச்சாலும் தப்பிக்க முடியாது, நாலு வீல் கண்டுபிடிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து தட்டி தடுமாறி ஒரு வீல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வீல் வச்சாச்சுங்க, எவ்வளோ ஒரு ஆனந்தம் தெரியுமா எனக்கு. இது நான் அதா, இதெல்லாம் வந்து டோர் எஸ்கேப்புங்க. டோர் எஸ்கேப் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஓகேங்களா அடுத்த பார்ட்டில் போடலாம். அது என்றைக்கு வேணுன்றதை மறக்காமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த சொட்டை மண்டையில் முடியலையோ அதேமாதிரி இந்த வீட்டில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஷட். சரி ஓகே, இதில் டே ஏதாவது ஒன்று கொடுங்கண்ணா, சிப்ஸு பேக்கெட்டாச்சு கொடுங்கண்ணா, அதை கடைச்ச ஒரு நிம்மதியாக வச்சிருக்கோண்டா, ஒன்றுமே தர மாட்டேறாங்களே. ஹலோ, எஸ்கூஸ் மீ, மேலே போய் பார்க்கலாமா. ஓகே, மேலே கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது. ஏன்னா அதா, ஏ ரிமோட்டுங்க, இந்த ரிமோட் எதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். கீழே வந்து ஒரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணாதான். இங்கே டிவி பார்த்துருச்சிங்க என்ன, இங்கே ஒரு வீல் இருக்குது. ஓகே, அவ்வளோ பாவி ட்ராப்புங்க, இங்கே இருக்குது. ஒன்றுமே இல்லை, கிளவி விட்டுரு. எங்கள் சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயர் மூமெண்ட்டுங்க. எப்படி பண்ணோம் பார்த்தீங்களா,
சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எவனுமே பண்ணிருக்க சான்ஸ் கிடையாது. இதை கொண்டு போயிட்டு இங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணிக்கலாங்க. கீழே போட்டேன் ஷட், ஓப்பன் டோர் இட்றாத முதல்ல எடுக்க விட மாட்டேறாங்களே. ஓப்பன் த டோர், வீல் இருக்கு எடுத்துக்கலாம். போட்டு வருது வருது. என்னங்க இந்த கேள்வி இப்படிமே முத்துது? வருது வருதுன்னா கேள்வி வருது, நான் வீட்டுச்சு வருதுன்னு சொல்ல வந்தேன். ஏங்க இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வீலை தூக்குனா பொறுமையாக நடக்கிறாங்க, ரொம்ப பொறுமையாக போகிறான். டேய் இவ்வளோ பொறுமை ஆகாதுடா, கொஞ்சமாச்சு வேகமாக போடா. ஓ இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அந்த சொட்டை கழுவி. ஆனால் நாட்டு கழுவி, எவ்வளோ தைரியம் தான் அந்த டோரை நீ சிமெண்ட் போட்டு நான் வராத மாதிரி பண்ணி விட்டுருப்பேன் உன்னே. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் கிடையாது, அதனால் நம்ம வந்து சொட்டை கிளவியை எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண முடியாதுங்க. திஸ் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இதுதான் ஒரே பிரச்சனை. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனே கிடையாது. எங்க என்னங்க இந்த கேள்வி பார்க்கலிட்டு ஆக்ரோஷமாக தாங்க இருக்குது. ஐயோ இன்னைக்கு இந்த கேள்வி நம்மளை என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குன்னு தெரியலையே. சரி சார், ஜாடியை வச்சு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். கேவி வந்துருச்சுடா, ஓடுறா டேய், வந்துருச்சுடா மாப்ளா, வந்துருச்சு பாப்ளா, வந்துருச்சு பாப்ளா. இரு இரு இரு, வீல் எடுத்துட்டு டக்குன்னு போயிட்டு மாட்டி விட்டு வேண்டியதான். பட் டே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லுமோ. ஏங்க நல்லவேளை இந்த பாட்டு பாடினால கிளவி நம்மளை எதுவும் பண்ணாமல் தப்பிச்சோம். நம்ம நல்லவேளை டைமிங்கில் பாட்டு பாடி தப்பிச்சுட்டோண்டா தெய்வமே. இன்னும் எவ்வளோ கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா, நல்ல வேலை தப்பிச்சு வச்சுங்க. நம்ம ஒரு மில்லி செகண்டு இருந்தால் கூட அதை நம்மளை போட்டிருக்கோம் கேவி. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். ஸோ என்ன அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நான் ஒரு வீலை பார்த்தேன், இப்போ நான் அதை எடுக்க போகிறேன் எப்படியே. ஸோ இந்த வீலை வந்து கீழே கொண்டு போகிறதுக்குள்ள நம்ம சத்தியமாக சொல்கிறேன் கேவிக்கிட்ட மாட்டியிருப்போம். அதனால் என் கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு கிரிமினல் ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியானா, இந்த ஹோட்டலில் தூக்கி போட்டு போகிறேன். எப்படி கேவே, யூ கேனாட் கேட்ச் மீ. ஓகே வீலை போட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த வீலை எடுத்துட்டு இங்கே இருக்கிற ஓட்டையில் அப்படியே கீழே தள்ளி விட்டுற வேண்டியதான். ஏன்னா கேவி மாலை வர மாட்டேங்குது. கேவே கேவி ஒரு ஏதாவது காது இது கேட்காம போயிச்சா அப்படிதான் நினைக்கிறேன். சே இந்த கேவியா நார்மலாகவே வந்து இதுக்கு காது கேட்காது, இது இது தேவையில்லாமல் வந்து ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி வேஷம் போட்டு வருது. ஐயோ கீழே போதுங்க, ஓ நான் கீழே குதிக்கணும் தெரிஞ்சுட்டு கீழே போதுங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கிழமை பாருங்க ஃப்ரெண்ட். சரி நம்ம என்ன பண்ணுவோம், நைஸாக வந்து அது பின்னாடி போவேன். எப்படி கேவி நீ யோசிக்கிறேன்னு நினச்சிக்கேன், உன்னோட நான் ட்ரிபிள் மடங்கு யோசிப்பேன். ஆ அப்படியே வீல் இப்படிக்கா போட்டு என்ன பண்ண போகிறேன், அப்படி இப்படிக்கா போகிறேன். கேவி வந்து இப்படிக்கா வரும், இங்கே பாருங்க வருதா, அப்படி நான் வந்து இப்படி போயிட்டு வீல் எடுத்துகிட்டு போய் மாட்ட போகிறேன். கேவி நீ வந்து மோதும் போது யார்கிட்ட மோதுனுன்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு மோது. ஏன்னா நான் உனக்கு மற்ற பசங்களை மாதிரி ஜோக்கர் கிடையாது. ஐ எம் எ வெரி 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 ப்ரோ பிளேயர், நாட் அ ஆர்டினரி ப்ரோ பிளேயர். ஐ எம் எ ஆங்கிரி ப்ரோ பிளேயர். சரி இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய டைலாக் சொன்னேன் அப்படின்னு நினச்சோங்களேன். வேற எதுக்கு, வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் இதை பார்த்துட்டு பாஸ் டைலாக் மாசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ மறக்காமல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது அழுதுகிறோம் பார்த்துக்கோங்களா. மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே இப்போ நான் கீழே வந்துட்டேன், இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். டேய் என்னடா குழலை, இன்றைக்கி தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி எனக்கு அடிதெல்லாம் லக்காகவே இருக்குது. மூணாவது டயரை கண்டுபிடிச்சிட்ட ஃப்ரெண்ட், இல்லை மூணாவது நாலாவது அது ஃப்ரெண்டு, நாலாவது ஃப்ரெண்ட். ஓ எஸ் எஸ் இன்னும் ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சா நான் வின்னுங்க நான். ஏய் ஏங்க எப்படிங்க நாலு கண்டுபிடிச்சேன் நான், சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி டக்குன்னு போயிட்டு வச்சிட வேண்டியதான். பட் எ கைவே எங்க நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஒரு பாட்டு கேட்டேன், அதை அடிக்ட் ஆகிட்டேன். அது மாதிரி வைப்பு செம்ம வைப்பாக இருக்குது. நாளையெல்லாம் நல்லம் தானே பொட்டே, நம்பு நம்பு மனமே, ஹே நம்பினாலேன்னு தடுமாற்றம், ஹே நேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே, பாரமின்றி நடந்தால்தான் முன்னேற்றம் அப்படின்ற பாட்டு. அப்படியே எனக்கு என்ன இந்த புல் அறியுது ஃப்ரெண்ட், இந்த பாட்டு கேட்டால் அப்படியே
வீதி பயந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சான்ஸ் இருக்கு. ஐ எம் நாட் ஸ்கேர்ட், ஐ எம் எ கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கம்பி உடைக்கணும்னா கல் இறான்றான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் அழுத்தணும் போல். ஸோ கல்லை வச்சு இந்த கம்பி எடுத்து பட்டன் அழுத்தணுங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீ ஃபாரின் போகிறன்னு சொல்லியிருந்தி, எங்கே போகிற, ஏன் போகிற, எப்படி போகிற அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எங்கே போகிறேன்னா வந்து ஸ்ரீலங்கா கைஸ், ஸ்ரீலங்கா போகிறேன். அப்படியே அங்கேருந்து மால்தீவ்ஸ் போயிட்டு வருவேன். இது எங்கள் அப்பா கம்பெனி விஷயமா போகிறேன், ஓகேங்களா. ஸோ நான் ஸ்ரீலங்கா வந்து 5ஆம் தேதி ஏர்போர்ட்டில் இருப்பேங்க. யாராச்சும் வந்து என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம். ஆனால் நான் எப்போ வந்து லேண்ட் ஆகணும்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் 5ஆம் தேதி ஸ்ரீலங்கா வரேன், அவ்வளோதான். அது மட்டும் கன்ஃபார்மு, எந்த ஏர்போர்ட்டுன்னு கூட எனக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. ஆனால் வரேன். சரி, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேங்க, ஓகேங்களா. அங்கே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஓயோ கேவி, ஓயோ கேவியோ கேவி, கிளவிக்கெல்லாம் கிளவி, நாட்டுக்கிழவி, நாட்டுக்கிழவி, நல்லா இருக்கியா, நல்லா இருப்பியா, இல்லை நல்லா இருப்பியாடி கேவி, வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையாடி கேவி உனக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து பார்த்து நினச்சோங்களேன், டயர் ஒன்று போடாமல் தானே விட்டோம். ஆமாம், டயர் போடும்போது அசிங்கமாக அவுட் ஆகிட்டோம். ஐயோ, பின்னாடி வேறு எவனோ ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பில்டிங்குக்கு, டர் புருன்னு சத்தம் போட்டுட்ருக்கான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஆட்டை வேறு ஓட்டுறான். யாரா நீங்களா? ஓகேங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு வீல் எடுக்கணுங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ அதை போய் தேடுவோம். புட்டு ஹரி ஜீவானு டன் டன் முஜப்பானோ டன் டன் அருகியான மேவுகான் மேவுகான் மேஹு மேஹு. என்னங்க இது, ஏங்க எனக்கு சத்தியமாக வெறுப்போகுது ஃப்ரெண்ட். சே, கேவி வெப்பன் இருந்தால் உங்கள் சொட்ட மண்டையை போட்டு பிச்சு நார் நார் ஆக்கிட்டு இருந்திருப்பேன். பட் வெப்பன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நானும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். அந்த கேவி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து எனக்கு சாவடிக்குது. ஓகே, அந்த மம்முட்டியை ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மம்முட்டியை எடுத்துட்டு இங்கே தோணுனா பேட்டரி கிடைக்குங்க. ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மம்முட்டி எடுக்கலான்னு பார்க்குறேன், கேவி வந்து எனக்கு பிச்சினே இருக்குது. கிளவி எங்கே, இந்த சைடாக தானே வரணும், அந்த சைடாக தான் வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து இப்படிக்கா போயிட்டு அந்த மம்முட்டி கொண்டு வந்து வேண்டிதான். போட்டு நாளை எல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பினாலேன் தடுமாற்றம், நேற்று காயம் இருந்தாலும் தூக்கி வீசு மனமே, பாரமின்றி வாழ்ந்தாதான் முன்னேற்றம். ஏ, இந்த மாதிரிலாம் பாட்டு செம்மையே இருக்குது தெளிவா. ஃபஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு எடுத்து கலாய்ச்சேன், என்னடா பாட்டு இது ஐயோன்னு சொல்லி சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். கேட்க எனக்கு ஒரு மாதிரி இன்னும் தெரியலைங்க, மண்டையிலேயே ஓடுதுங்க அது. இப்போ கூட அந்த பாட்டு இப்போ கூட பாடணும்னு தோணுது. பட் நீங்கள் வந்து வெறுப்பை என்ன திட்டுருவீங்கன்னு தெரியும், அதான் பாடாமல் இருக்கேன். சரி கே, ஸ்டக்குன்னு போயிட்டு இந்த பேட்டரி கொண்டு போயிட்டு காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, காரான வந்தாச்சு. எங்கடா வைக்கிறது, ஏ என்ன வைக்க முடியல, ஏ என்ன இது, ஏ ஹெல்ப் மீ, ஏ டேக் மீ. ஒரு வேளை பின்னாடி பார்க்க வைக்கணுமா, லம்போர்கினி கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண வராது. பேட்டரி வந்து பின்னாடி பக்கம் தான் இருக்குமா ஃப்ரெண்ட், இன்ஜினு பேட்டரி எல்லாமே ஃப்ரண்டில் இருக்காதான். ஆனால் இதெல்லாம் லம்போர்கினி கார் மாதிரியாடா இருக்குது டேய். ஏதோ பிச்சைக்கார பையன் வந்து ஏதோ பிச்சை, இவங்களுக்கு ஏதோ பிச்சை போட்டிருப்பா, இந்த சொட்டைக்கும் மொட்டைக்கும் வேணா காரை வேணா நான் தரேன் எத்துன்னு போகணும்னு சொல்லி பிச்சை போட்டிருப்பான். பிச்சை போட்ட கார் மாதிரி இருக்குது. இதுக்கு எப்புறம் பேக் சைடில் இன்ஜின் இருக்கும், ஷட் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ வாங்க போய் தேடுவோம். இங்கே இருக்கு பாருங்க. இது வச்சு நம்ம தப்பிச்சிட வேண்டியதுதான். போட்டு ஏ வீடு தப்பிக்க போகிறான்டா அப்படின்ற மாதிரி தப்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், ஸோ கிரானி ரீமேக் ஓட கேமில் இருக்கிற கார் எஸ்கேப்பை நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் இருக்குது, அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நண்பா. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் போட்டுருவேன். ஸோ இதோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த கேம்லேயே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு சோகமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா போகிறேன்ட்டு, நான் எப்போ போகிறேன்னா 4ஆம் தேதி போயிட்டு 9th தாங்க வருவேன். ஸோ 5 நாள் வீடியோ வருமானு எனக்கு தெரியல. ஸோ முன்னாடியே தான் ஏதாச்சும் வீடியோ பிளான் பண்ணிட்டு தாங்க போனோம், ஒரு 2 வீடியோவாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். 5 நாள் கேப் இருக்குது, முடிஞ்சால் தாங்க போட முடியும். பட் கண்டினியூ வராது, 4-5 ஆகஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஓகே, இது தான் நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த அப்புறம் ஸ்ரீலங்கா நண்பர்களே யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ஆனால் மீட் பண்ணலாம் ஏர்போர்ட்டில், வருதா இருந்தால் கூட சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம வந்து இந்த கேம் போய் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன கேம் போய் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருங்க. ஸோ பாய் கைஸ், பாய்.
இதோடு உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விடிஜி. ஸோ அப்புறம் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன கேமில் போகலான்னு சொல்லிட்டு. பாய் பாய் பா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் கைஸ், பாய்.